மினி விலாக் 6 அண்ட் இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங். ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நல்லா ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு டிகாஷன் ரெடி பண்ணிவிட்டு பாலும் கொதிக்க வச்சுட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை வச்சு இன்றைக்கி ஏதாவது ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன். அம்மா இன்றைக்கி ஒர்க்லேருந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால் ரெண்டு பேருக்கும் காஃபி ரெடி பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து டிவி பார்த்துட்டே ரிலாக்ஸ்டாக காஃபி குடித்தாச்சு. 15 minutes ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா வெந்துருச்சு. டிவி பார்த்துட்டே ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். எத்தனை டைம் இந்த மூவி போட்டாலும் போர் அடிக்காமல் பார்ப்பேன். இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மூவி நேம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கட்லெட் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடுவோம். இன்றைக்கி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட்லெட் செஞ்சுருந்தேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸை கொஞ்சமாக ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்பைசஸ், பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன், அப்புறம் அரிசி மாவில் ஆட் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸ்வீட் பொட்டேட்டோனால இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். எப்படியோ கெச்சப் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். அண்ட் தட்ஸ் ஃபார் த மினி வ்ளாக். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.